கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 31:24 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஸ்திரப்படுதல் அப்படிங்கிறது மிக முக்கியம். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புருஷராயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உள்ளம் ஸ்திரப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. கலங்காதபடி, திகைக்காதபடி, பயப்படாதபடி, ஒருவேளை திகைக்கக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் தடுமாடாதபடி நம்முடைய உள்ளம் ஸ்திரமாக இருக்கணும். அது எப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு காத்திருத்தல், அதாவது சில மனிதர்களுக்காக நம்ம காத்திருப்போம், எத்தனையோ வகையான காரியங்களுக்காக நம்ம காத்திருப்போம். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, கர்த்தரால் தான் என் வாழ்க்கையில் மேன்மை உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு காத்திருக்கும் பொழுது, நானாகவே என்னை உயர்த்த முயற்சிக்காதபடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வழியை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம அப்போ அந்த சூழ்நிலைகளில் திடமனதாக இருக்கணும். நம்முடைய மனதை இலக்கறிக்க பண்ண நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இனி இப்படியே தான் இருப்போமா? இது எப்படியும் வாழ்க்கைகள் மாற்றம் வராதா? வேறு வகையான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிட்டாதா? அப்படிலாம் எண்ணங்கள் வரும். அதனால தான் அந்த காத்திருத்தல் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா, ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு அந்த காத்திருக்கின்ற அனுபவங்கள் இல்லாததுனால தான் கோளாறி விடுகிறோம். இது இப்படி ஆனால் என்ன செய்வது, ஒருவேளை இது இப்படி ஆச்சுன்னா என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கங்களும் திகிலும் நமக்கு வந்து விடுகிறது. ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஆண்டவருடைய பாதபடிகளை காத்திருக்கின்ற நேரத்தை நாம் அதிகரிப்போம். படுத்து கிடந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற தன்மைகளையே நாம் அதிகரித்துக் கொள்வோம். தேவையற்ற எண்ணங்களுக்கு இடங்கொழாதபடி தேவ சிந்தையோடு கூட நம்முடைய எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறீர்கள். நம்முடைய பாதபடியில் காத்து கடந்து அதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.